ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்திய அணியோட கேப்டனாக விராட் கோலி செயல்பட்டுட்டு வராங்க. டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி விளையாட முடியாத சூழ்நிலையில் ரஹானே இந்திய அணியோட கேப்டனாக இருந்து செயல்படுறாங்க. அதே மாதிரி ஒன்டே மேட்சில் விராட் கோலி இல்லாதப்ப ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்து செயல்படுறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மூத்த வீரர்கள். இந்நிலையில் விராட் கோலிக்கு அப்புறம் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்து வழிநடத்துறதுக்கு இளம் வீரர்கள் தேவைப்படுறாங்க. இப்போ இந்திய அணியில் நிறைய திறமையான இளம் வீரர்கள் இருக்காங்க. இனியில் விராட் கோலிக்கு அப்புறம் இந்திய அணியை வழிநடத்தக்கூடிய தகுதியான மூணு வீரர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்ரேயா சையர். இவங்க வந்து ஒரு திறமையான வீரர். அண்டர் 19 உலகக்கோப்பை போட்டியில் பேட்டிங்கில் அதிரடியாக அசத்திருக்காங்க. அதுக்கப்புறம் IPL போட்டியில் டெல்லி டேடபிள்ஸ் அணியானது இவங்களை 2,60,00,000 ஏலத்தில் எடுத்திருக்காங்க. IPL போட்டியில் சூப்பராக விளையாண்டு அதிக ரன்களையும் குமிச்சிருக்காங்க. இவங்களோட சிறப்பான ஆட்டத்தை பார்த்துட்டு டெல்லி டேடபிள்ஸ் அணியோட கேப்டனாகவும் இவங்களை நியமிச்சிருக்காங்க. இவங்க வந்து இந்திய அணியோட கேப்டனாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த். இவங்களுக்கு 20 வயசு ஆகுது. இவங்க ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் அதிரடியான பேட்ஸ்மேனும் கூட. இவங்க 2016 அண்டர் 19 தொடரில் முதல் போட்டியிலேயே 52 பாலில் சதம் அடித்து விளாசியிருக்காங்க. இவங்களையும் வந்து இந்த வருஷம் IPL மேட்சில் டெல்லி டேடபிள்ஸ் அணியானது இவங்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்திய அணியில் T20 போட்டிகளையும் இவங்க விளையாண்டுட்டு வராங்க. இந்திய அணியில் தோனிக்கு அப்புறம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக வந்து இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து வருங்காலத்தில் இந்திய அணியோட கேப்டனாக வரத்துக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா. இவங்களுக்கு 18 வயசு தான் ஆகுது. இவங்க பார்த்தீங்கன்னா அதிரடியான பேட்ஸ்மேனும் கூட. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் அண்டர் 19 உலகக்கோப்பை போட்டியானது நடந்துச்சு. அப்போ இந்திய அணியோட கேப்டனாக வந்து இவங்க தான் செயல்பட்டுருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அண்டர் 19 உலகக்கோப்பை போட்டியில் நம்ம இந்திய அணியும் வந்து வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றியிருப்பாங்க. இந்நிலையில் பிருத்வி ஷாவோட கேப்டன்ஷிப் இதுலேருந்தே நமக்கு தெரியுது. அணியை வந்து ரொம்ப சிறப்பாக வழிநடத்திருக்காங்க. இந்த வருஷம் IPL மேட்ச்சில் டெல்லி டேடபிள்ஸ் அணியானது இவங்களை 1,20,00,000 ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா IPL மேட்ச்சில் சூப்பராக விளையாண்டு 300 அதிகமாக வந்து ரன்களை குமிச்சிருக்காங்க. இவங்க வந்து இந்திய அணியில் இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கடும் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுக்கு வருங்காலத்தில் இந்திய அணியில் இடம் கிடைக்கும் பட்சத்தில் இவங்க இந்திய அணியோட கேப்டனாக வரத்துக்கும் தகுதியும் இருக்குது, அதிக வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.